ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம ஓட்ஸை வச்சு தான் மூணு ரெசிபி பார்க்க போகிறோம். வெறும் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் இந்த ரெசிபி. ஒரு ஸ்வீட் ரெசிபியும் இருக்குது, அதுவும் சிம்பிளாக முடிச்சிடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இங்கே ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். இதை நல்லா ஒரு ஸ்மெல் வரும் ஓட்ஸை நீங்கள் வறுக்கும்போது அந்த அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப டார்க்காகலாம் வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்ச நேரம் இதை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த ரெசிபியை நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை வறுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம வறுத்தெடுத்த ஓட்ஸை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த ஓட்ஸை நம்ம குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இது கூட சில வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பீன்ஸும் கேரட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த வெஜிடபிள்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இது ரொம்பவே ஹெல்தினால நம்ம இது கூட வெஜிடபிள்ஸையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம 1 விசில் வர வரையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த காய் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணியோ இல்லை பொட்டேட்டோவோ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். 1 விசில் வரையும் வெயிட் பண்ணலாம். இது ப்ரெஷர் குக் ஆகிற டைமில் இங்கே ஒரு பேனில் வந்து நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணி பொரிய விட்டுறலாம். இப்போ ப்ரெஷர் குக் ஆயிடுச்சு, ரொம்பவே சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ தாளிப்பை வந்து இதில் நம்ம கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தாலே தெரியும், ஓட்ஸும் வெஜிடபிள்ஸும் நல்லா சூப்பராக குக் ஆயிடுச்சு. நம்மளோட ஓட்ஸ் போரிட்ஜ் ரெடி ஆயிடுச்சு, அதாவது ஓட்ஸ் கஞ்சியை ரெடி பண்ணிட்டோம் நம்ம. இது ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். 1 கப் அளவு ஓட் எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. நம்மளோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது. இப்போ செகண்ட் ரெசிபியை பார்த்துடலாம். இந்த ரெசிபி கம்ப்ளீட்டாக ஸ்வீட் ரெசிபி தான். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து 1/2 கேரட்டை நல்லா இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக யம்மியாகவும் இருக்கும். இது ஒரு ஸ்வீட் ரெசிபிங்கிறனால கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் ஓட்ஸ் ஆட் பண்ணும்போது இன்னமும் அது டேஸ்டியாக இருக்கும். இதில் 2 டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் வந்து நல்லா சுண்டி வரணும். நல்லா கொதிச்சோன்னே நம்ம இது கூட ஓட்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த டைமில் வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு இது நிறையா செய்யணும்னா நீங்கள் ஓட்ஸ் அதிகப்படுத்திட்டு அதே மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணக்கூடாது. சுகருக்கு பதிலாக நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன், இல்லைனா ஜாகரி ஆட் பண்ணுங்க. நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு சரியாக இருக்கும். நல்லா சுண்டி வந்துருச்சு. 2 டம்ளராக இருந்த பால் இப்போ 1 டம்ளர் அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. நம்மளோட ஓட்ஸ் கீர் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் கேரட் போட்டு ரொம்பவே யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அதோட சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளோட 3rd ரெசிபியை பார்த்துடலாம். இதுவும் ரொம்பவே சூப்பரான ரெசிபி. இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலும் அதோட ஆட் பண்ணி நம்ம ஓட்ஸை ஊற வைக்க போகிறோம். இது இந்த ப்ராசஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஓட்ஸை பவுடர் பண்ணியும் நீங்கள் தண்ணி ஊற்றி கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் ஊற்றி பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அது மூலியம் நம்ம இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து 2 எக்கை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை கூட நம்ம சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகுக்கு பதிலாக நீங்கள் வந்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1/2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 தக்காளியில் சீடு இல்லாமல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1/2 பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா மிக்ஸ் ஆனோடனே நம்ம ஓட்ஸ் பாருங்கள் இப்போ நல்லாவே ஊறி வந்துருச்சு. அந்த ஊறினதை எடுத்து நம்ம இந்த எக்கு கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த ஓட்ஸை இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதையும் கலந்து விட்டுக்க போகிறோம். நல்லா ஒரு பீட்டர் வச்சு பீட் பண்ணுங்கள். பீட்டர் இல்லைன்னா, அதாவது விஸ்கு இல்லைன்னா, நீங்கள் வந்து கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ இங்கே ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்ச ஓட்ஸையும் எக்கையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு ஓட்ஸ் ஆம்லேட் ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ரெசிபி, நமக்கு ஹெல்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டியாக அதே மாதிரி இருக்கும். இது சீக்கிரம் குக் ஆகிறதுக்காக நம்ம ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சுட்டு மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக குக் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஓட்ஸ் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே யம்மியாக டேஸ்டியாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஒரு பீட்ஸா கட்டரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அதை பார்க்கவே அழகாக இருக்கும் ப்ரெசென்ட் பண்ணும்போது. 3 டேபிள் ஸ்பூனை வச்சு 3 ரெசிபி நம்ம பண்ணிட்டோம், அதுவும் குயிக்காக பண்ணி முடிச்சாச்சு. இதை எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.